ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட நிறைய பேர் இப்போ தொடர்ந்து கேட்க ஒரு கேள்வி என்ன தெரியுமா? என்னம்மா கொஞ்ச நாளாட்டு ஒரு அம்மி அங்கங்கே கண்ணில் பட்டது, இப்போ எங்கே ஒன்றையும் காணலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்காங்க. என்ன தெரியுமா, அம்மி வந்து நான் முதல்ல இந்த அடுப்பு கிட்ட தூக்கி வச்சுருந்தேன், அப்போ ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அடுப்பு கிட்டலாம் அம்மி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சரி வைக்கக்கூடாதுன்னு அங்கே எதுக்கு வைக்கன்னு சொல்லிட்டு எடுத்து இந்த வாஷ்பேஷன் கிட்ட வச்சு, அங்கே வச்சு அந்த பாத்திரம் கழுவும்போது ஒரே தொந்தரவு, அந்த இடம் ஃபுல்லாக தண்ணியாக போட்டு ஒரே சலக்கு புழக்குன்னு சொல்லிட்டு ஐயமாக இருந்து பார்த்துருங்க. அந்த அதுக்கு கீழே ஒரு சவுட்டு மெத்த பொட்டிலாம் வச்சுருந்தேன், அது எப்போ பாரு ஒரு மாதிரி நசு நசுன்னு பார்க்கக்கும் சரியாக இருந்து இருக்கிறதுக்கும் சரியாக இருந்து அப்படி இருந்தா. அப்போ அதை நான் எடுத்து என்ன பண்ணிட்டேன், தேவைப்படும் போது அம்மி எடுப்பேன், அது ஒன்றும் தூக்கத்துக்கு ஒன்றும் கஷ்டமாக ஒன்றும் இல்லைல்ல, அந்தளவு எடுத்து அந்த கபோர்டுக்குள்ளே வச்சுட்டேன் தெரியுமா. அப்போ எனக்கு எப்போமா தேவைப்படும் போது அதுலேருந்து எடுப்பேன், தேவை முடிஞ்சோன்னு அதேமாதிரி தொடச்சி காய வச்சுட்டு அதே கபோர்டுக்கு கீழே உள்ளே கொண்டு வச்சுருது. வேலையும் ஈஸியாக இருக்குது, இடமும் கொஞ்சம் நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான் மற்றபடி அம்மி வச்சுருக்கேன் சரியா. அப்புறம் நிறைய பேர் கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வி எனக்கு தெரியுமா, நீங்கள் சர்ச்சுக்கெல்லாம் போகவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்காங்க. கேட்டல நான் சர்ச்சுக்கெல்லாம் போவேன் பார்த்துருங்க, பின்ன நான் கொஞ்சம் பக்தி உள்ள பிள்ளை தானே, வெளியே காணிச்சிக்கிட மாட்டேன், எல்லாமே உள்ளுக்குள்ளேயே வச்சுருப்பேன், அவ்வளோதான் பார்த்துருங்க.